வழங்கும் இன்றைய சிறப்பு செய்திகள். தமிழ்நாட்டிலிருந்து வீட்டு வேலைக்கு வந்த தனலட்சுமி போலி ஏஜென்ட்டுகளால் ஏமாற்றப்பட்டார். மலேசிய உலக மனிதநேய இயக்கத்தின் தலைவர் த. கமலநாதன் தலையிட்டு தமிழகம் அனுப்பி வைத்தார். தமிழ்நாட்டில் இருந்து வீட்டு வேலைக்காக அழைத்து வரப்பட்ட தனலட்சுமி போலி ஏஜென்ட்டினால் ஏமாற்றப்பட்டு மூன்று இடங்களில் விற்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி 18 முதல் தனலட்சுமி போலி ஏஜென்ட்டுகளால் ஏமாற்றப்பட்டு மூன்று வெவ்வேறு இடங்களில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட தனலட்சுமியை காப்பாற்றிய மலேசிய உலக மனிதநேய இயக்கத்தின் தலைவர் த. கமலநாதன் அவரை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். அந்த போலி ஏஜென்ட்டுகள் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு தொகையை வாங்கிக் கொண்டு அவரை ஏமாற்றியிருக்கின்றனர். பினாங்கு, ஜஹோர், ஈபோ, கில்லான், கோலாலம்பூர் ஆகிய இடங்களுக்கு வேலைக்கு அனுப்பப்பட்ட தனலட்சுமி ஒரு இடத்தில் வேலை செய்ய சராசரி 3500 முதல் 10,000 வெள்ளி வரையில் போலி ஏஜென்ட்டுகள் பணம் பெற்றுள்ளதாக கமலநாதன் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் தனலட்சுமியின் தந்தை உடல்நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டதால் உடனடியாக தமிழகம் செல்ல வேண்டிய நிலையில் அவருடைய கடப்பிதழ் கில்லான் ஏஜென்ட்டிடம் சிக்கிக் கொண்டதால் தமிழகத்தில் இருக்கும் தனலட்சுமியின் கணவர் அந்த ஏஜென்ட்டை தொடர்பு கொண்டு கடப்பிதழை கேட்டபோது அந்த ஏஜென்ட் 7,500 வெள்ளியை கொடுத்தால் மட்டுமே கடப்பிதழை தர முடியும் என்று தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் தனலட்சுமியின் கணவர் உடனடியாக மலேசிய உலக மனிதநேய இயக்கத்தின் தலைவர் த. கமலநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு நடந்த விவரங்களை கூறி உதவி கேட்டுக் கொண்டுள்ளார். அந்த கில்லான் போலி ஏஜென்ட்டை தொடர்பு கொண்ட கமலநாதனிடம் இந்த ஏஜென்ட் 7,000 வெள்ளியை கொடுத்தால் மட்டுமே கடப்பிதழை கொடுப்பதாக கூறியிருக்கிறார். இதனால் கமலநாதன் இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக மேற்கொள்வதாக அந்த ஏஜென்ட்டிடம் தெரிவித்த நிலையில் 2 நாட்கள் கழித்து டத்தோ அந்தஸ்துடைய அந்த ஏஜென்ட்டின் கணவர் கமலநாதனை தொடர்பு கொண்டு தனலட்சுமியின் தொலைபேசி எண்ணை வழங்கப்படியும் கடப்பிதழை நேரடியாக ஒப்படைத்து விடுவதாகவும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் எனவும் கூறி சென்றுள்ளார். இந்நிலையில் கில்லான் ஏஜென்ட்டை தொடர்பு கொண்ட தனலட்சுமி புக்கி டமான்சராவில் உள்ள ஒரு மருத்துவர் வீட்டில் 10,000 வெள்ளிக்கு பணிப்பெண்ணாக வேலைக்கு சேர்ந்துள்ளார். ஆனாலும் கடந்த 1 மாத காலத்தில் தனலட்சுமியின் சம்பள பணம் 1,200 வெள்ளியை ஏஜென்ட்டிடம் தான் கொடுப்பேன் என்றும் தாங்கள் 10,000 வெள்ளி முன்பணம் கொடுத்திருப்பதாகவும் மருத்துவ குடும்பத்தினர் தெரிவித்ததை தொடர்ந்து தாம் மீண்டும் ஏமாற்றப்பட்டதை அறிந்து மனமுடைந்து போன தனலட்சுமி கமலநாதனை தொடர்பு கொண்டு உதவி கேட்டுள்ளார். கமலநாதன் தனலட்சுமி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து உடனடியாக அங்கு சென்று அந்த மருத்துவர் மற்றும் அவரின் கணவரிடம் கலந்து பேசியுள்ளார். ஆனால் அந்த வீட்டின் முதலாளி தனலட்சுமியை மீண்டும் ஏஜென்ட்டிடம் ஒப்படைக்க மறுப்பு தெரிவித்த காரணத்தினால் கமலநாதன் போலீஸ் துறையின் உதவியுடன் தனலட்சுமியை மீட்டு டிராவல்ஸ் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். இதனை அறிந்த அந்த கில்லான் ஏஜென்ட் கமலநாதனை தொடர்பு கொண்டு போலீஸ் புகார் செய்ய வேண்டாம் எனவும் அனைத்து செலவுகளையும் தாமே ஏற்றுக்கொள்வதாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் கமலநாதன் போலீஸ் புகார் செய்துவிட்டார். பின்பு காவல்துறை அதிகாரி தனலட்சுமி வேலை செய்த வீட்டு முதலாளியை விசாரணைக்கு அழைத்து அந்த கில்லான் போலி ஏஜென்ட் மீது காவல் நிலையத்தில் புகார் செய்யும்படி ஆலோசனை கூறியுள்ளார். ஆனால் அந்த ஏஜென்ட் சம்பந்தப்பட்ட மருத்துவ குடும்பத்துடன் கலந்து பேசி தனலட்சுமியின் சம்பள பணம் 1,600 வெள்ளி விமான டிக்கெட் செலவாக 1,200 வெள்ளி கொரோனா பரிசோதனைக்கு 250 வெள்ளி குடிநுழைவு அபராத பணம் 500 வெள்ளி ஆகியவற்றை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளார். இந்நிலையில் கடந்த ஜூலை 23 காலை 7:45 மணியளவில் KLIA விமான நிலையத்திலிருந்து தனலட்சுமி தமிழ்நாட்டிற்கு திரும்பியுள்ளதாக மலேசிய உலக மனிதநேய இயக்கத்தின் தலைவர் த. கமலநாதன் தெரிவித்தார். மலேசியாவில் இதேபோன்று போலி ஏஜென்ட்டுகளால் ஏமாற்றப்பட்டு பலர் புகார் செய்துள்ளனர். அதே நேரத்தில் பல பெண்கள் பாலியல் நடவடிக்கைகளுக்காக விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்தியாவில் இருந்து வேலைக்கு வரும் இந்திய பெண்கள் கவனமுடன் இருக்கும்படியும் கமலநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா. மக்களுக்காக மக்களோடு தேசம். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.